இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் வந்து கோவப்பட்டாலும் திட்டினாலும் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கதையில் வந்து அந்த கதையில் லாஜிக் இருக்கோ இல்லையோ, இன்ட்ரெஸ்டிங்காக போகிற ஒரு சீரியல்களில் இந்த சீரியல் முக்கியமான சில சீரியல்களில் இது ஒரு முக்கியமான சீரியல். அதுவும் வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு மாட்டுவாரா மாட்டாராங்கிறது வீட்டில் இருந்த செடியின் பிரச்சனைலாம் நடந்துச்சு. ஆனால் இதுக்கு முந்தின வாரம் அந்த கோர்ட் சீக்வன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால ஒரே பரபரப்பாக போச்சு. மாட்டுவாரா கோபி அப்படின்னு பார்த்தா ஒரு டிவர்ஸே ஒரு ஆளுக்கு வந்து தெரியவே தெரியாமல் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து மூளையை யூஸ் பண்ணாத ஒரு ஆளாக பாக்கி அங்கே இருந்து வந்தாங்க. இது டிஆர்பியில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ 10.1 வீக் 8 வாங்கியிருந்ததுலேருந்து 10.5 வாங்கிட்டாங்க. ஸோ 0.4 ஏறி இன்னமும் நம்பர் ஒன் பொசிஷனில் விஜய் டிவி சீரியல்ஸில் இருக்காங்க. அவங்க ஸ்லாட்லேயும் அதான் நம்பர் ஒன் சீரியலில் இருக்காங்க. 8:30 ஸ்லாட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அக்ராஸ் தமிழ்நாட்டில் ஓடுறதும் வந்து பாக்கியலட்சுமியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீரியலுடைய டிஆர்பி ஏற ஏற இதுக்கான ப்ரொமோஷன்ஸையும் அதிகரிச்சிட்டே இருக்காங்க. எப்போ இந்த சீரியல் இன்னமும் டிஆர்பி அதிகமாகி வந்து ஓவரால் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் சீரியலாக வரும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.